கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023 ஆர் 2024 அதாவது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 6th எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடக்க போகுது, ஃபிக்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மற்ற 5 எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்லேருந்து 5 விஷயங்கள் இங்கே வேறுபட்டிருக்கு. இதை தமிழ்நாடை தவிர வேறு யாருமே பண்ணது கிடையாதுங்கிற மாதிரியான மொமெண்ட்ஸ் தான் அது. ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023 அப்படின்னு அழைக்கப்படுற கேலோ இந்தியா யூத் கேம்ஸோட 6th எடிஷன் தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாட்டி தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு தான் அதை வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. அண்ட் இது எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 19, 2024 ஜனவரி 31, 2024 வரைக்கும் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் நடக்க போகுது, பட் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் நடக்கலை. சென்னை, திருச்சி, மதுரை மற்றும் கோயம்புத்தூர் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல பிரிச்சு டோர்னமெண்ட்ஸ் நடத்த போறாங்க. அதாவது இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் டேலண்ட் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. ஸோ இது வந்து யங்ஸ்டர்ஸுக்கான ஒரு ஈவெண்ட், யங்ஸ்டர்ஸோட டேலண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதற்கு முன்னாடி 5 எடிஷன் நடந்திருக்கு, அதை நம்ம கவர் அப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தமிழ்நாட்டில் நடக்க போற கேலோ இந்தியா யூத் கேம்ஸை தொடங்கி வைக்க, இனாகிரியேட் பண்ணி வைக்க வரப்போறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அவர் வந்து ஆரம்பிச்சு வைக்க போறாரு இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. ஜனவரி 19 லிருந்து 31 வரைக்கும் இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடக்க போகுது அதற்கான கவர் அப் கண்டிப்பா நம்ம சேனல்ல நம்ம கவர் பண்ண போறோம் சோ அத மறக்காம நீங்க தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு வழக்கமா நடக்கிற கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல டேபிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5க்கு கீழ தான் இருப்பாங்க இந்த டைம் நம்ம அதை ஹோஸ்ட் பண்ற காரணத்தினால கண்டிப்பா டாப் 5க்குள்ள இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மெடலிஸ்ட்ல தமிழ்நாடு பொறுத்த வ
முதல் முறையா கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவுக்கு வருது. இதற்கு முன்னாடி கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படிங்கிறது டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா, ஸோ இந்த மாதிரி மேக்சிமம் பிரைமரி ஸ்டேட்ஸ்ல மட்டுமே நடந்துட்டு இருந்துச்சு, நார்த் சைடு மட்டுமே தான் நடந்துட்டு இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைமா சவுத் இந்தியாவுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் நடக்க போது அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் இந்த எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல மட்டும் 5600 பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது 5600 ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படிங்கறதுமே சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில இருந்து ஸ்டேட் பை ஸ்டேட்டா எல்லாமே கலந்துக்க போறாங்க, யூனியன் டெரிட்டரிஸும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது இப்போ இங்க நடக்க போகுது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இது கண்டிப்பா தமிழ்நாடு மட்டும் தான் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கெத்தாவே சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் இந்த மாதிரியான அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸுக்கு வந்து ஒரு மாஸ்காட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை வெளியிடுவாங்க. இது கேலோ இந்தியா யூத் கேம்ஸாக இருந்தாலும் சரி, ஒலிம்பிக் கேம்ஸாக இருந்தாலும் சரி, ஏசியன் கேம்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த டோர்னமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுற வகையில் ஒரு மாஸ்காட், அதாவது ஒரு பொம்மை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து வெளியிடுவாங்க. அந்த வகையில் மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் இல்லை பறவைகள் இந்த மாதிரியான மாஸ்காட்ஸ் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணப்படும். முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு மாஸ்காட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. தமிழ்நாடு அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வீர மங்கை அந்த மாஸ்காட்டோட நேம். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்ட தியாகி ராணி வேலு நாச்சியார் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட நினைவா, ஸோ அவங்கள வந்து பெருமிதம் பண்ணுற வகையில் தான் இந்த மாஸ்காட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். வீர மங்கை அப்படிங்கிறது தான் இந்த மாஸ்காட்டோட நேம். மூணாவது யூனிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகிற கேலோ இந்தியா யூத் கேம் எடிஷனில் தான் நம்ம ஸ்குவாஷ் அப்படிங்கிற ஒரு கேமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம், டெபியூட் பண்ண வைக்க போகிறோம். ஸ்குவாஷ் அண்ட் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த 1990s அந்த காலகட்டத்தில் தான் அந்த ஸ்குவாஷ் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சது, ஒரு புது விதமான ஒரு கேம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து வேர்ல்டு கப்பையுமே நம்ம நடத்தி முடிச்சிருப்போம் ஸ்குவாஷை வச்சு. ஸோ அந்த வகையில் நம்ம சென்னை அல்ல தமிழ்நாடு அண்ட் ஸ்குவாஷ் அப்படிங்கிறது பிரிக்க முடியாத ஒன்று, அதை நம்மளோட கை எவ்வளோ ஓங்கியிருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த ஸ்குவாஷ் அப்படிங்கிற ஒரு கேமை கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் டெபியூட் பண்ண வைக்க போகிறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ இதை வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடக்க போகிற ஒலிம்பிக்லுமே நம்ம ஸ்குவாஷ் வந்து இடம்பெற போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது.
நாலாவது விஷயம், எங்கேயோ உருவாக்கப்பட்ட ஸ்குவாஷவே நம்ம டெபிட் பண்றோம். நம்ம பாரம்பரிய விளையாட்டு, நாம பல வருடங்களா ஆடிட்டு இருக்க ஒரு விளையாட்டு, நம்ம சிலம்பம். ஸோ அதையே நம்ம டெபிட் பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமா? எஸ், சிலம்பமும் இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல ஒரு டெமோ ஸ்போர்ட்டா, அதாவது இப்போ நம்ம ட்ரையல் மாதிரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இதை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஹோஸ்ட் பண்றதுனால நமக்கு இந்த பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு ஹோஸ்ட் பண்றதுனால தமிழ்நாடோட பாரம்பரிய விளையாட்டு ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஒரு டெமோ ஸ்போர்ட்ஸா வந்துருச்சு. ஸோ இது எவ்வளவு பழைய விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 4th century BC இருந்து விளையாடப்படுது நம்மளோட கல்ச்சர்ல. இது நம்ம கிட்ட பிரிக்க முடியாத ஒரு விஷயம். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல ஒரு டெமோ ஸ்போர்ட்டா டெபிட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூச்சரில் சிலம்பத்தில் நம்ம பசங்க மெடல்ஸ் அடிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. 5வது கடைசி விஷயம், ஒரு தமிழ்நாடுக்கு பெருசாக பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது தமிழ்நாடு டு ஹோஸ்ட் ஆல் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின்ஸ் வித்தின் த ஸ்டேட். புரியுதா? அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில எடிஷன்ஸ், ஒரு கடைசி ஒரு 4 எடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் ஒரு சில ஈவெண்ட்ஸ் லைக் சைக்கிளிங், ஷூட்டிங் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடத்துகிற அந்த இடத்துல நடத்த முடியாமல் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு மத்திய பிரதேசில் நடந்த ஒரு ஈவெண்ட், அதாவது மத்திய பிரதேசம் நடந்த ஒரு கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் அண்ட் ஷூட்டிங் அங்கே வந்து பண்ண முடியலை. அந்த ஃபெசிலிட்டி அங்கே கிடையாது, அந்த ஸ்டேட்டில் எங்கேயுமே கிடையாது. அதனால் அந்த ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்டை மட்டும் டெல்லிக்கு கொண்டு போயிட்டு அங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருந்து தான் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டது, வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பட் அந்த நிலைமை நம்மளோட தமிழ்நாடுக்கு கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு கிட்ட அந்த ஓவரால் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. தமிழ்நாட்டில் 4 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த மேட்சஸ் எல்லாமே நடக்க போகுது. ஸோ அந்த வகையில் சைக்கிளிங் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி மேலக்கோட்டையூர்ல இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நடத்த போறாங்க அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷூட்டிங் மாதிரியான ஈவெண்ட்ஸ் வந்து வேளச்சேரி அண்ட் ஆலமாடி அந்த மாதிரியான இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த மாதிரி எல்லா வகையான ஸ்போர்ட்ஸையும் ஹோஸ்ட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட கெப்பபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாடு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ தமிழ்நாட்டில் January 19-31 கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடக்க போகுது. ஸோ நீங்கள் திருச்சியிலையோ இல்லை மதுரையிலையோ இல்லை சென்னையிலோ இருந்தீங்கன்னா இல்லை கோயம்புத்தூர்லையோ இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சா நேரில் போயிட்டு கேலோ இந்தியா யூத் கேம்ஸை விசிட் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு அப்டேட் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே தான் இருக்கும் அதை பற்றி. இப்போ இந்த டோர்னமெண்ட்டை பற்றி நான் சொல்லிட்டேன், இதை நேரில் பார்க்கணும்னா எப்படி டிக்கெட் வாங்குறது, எவ்வளோ டிக்கெட் ரேட்டு அப்படிங்கிற மாதிரியான டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஆக்சுவலி டிக்கெட் எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீயாகவே டிக்கெட்டை வந்து வாங்கிட்டு போய் நேரடியாக இந்த டோர்னமெண்ட் அந்த ஈவெண்ட்டை பார்க்கலாம். ஸோ அதற்கு நீங்கள் TNSPORTS அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்களோட நேமு எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் எங்கே மேட்ச் பார்க்கணுங்கிற உங்களோட டிக்கெட்டை புக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குவாங்க. இல்லை என்னால் ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் கொடுக்குற வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி போய் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் டிக்கெட்டை பற்றி பயப்பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிறத தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட குற்றம் குறைக்காத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.